Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் 3 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், தெலங்கானா, கர்நாடகா, மணிப்பூர், மிசோரம் ஆகிய மாநிலங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி முதல் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. யமுனை ஆற்று நீர்மட்டம் அபாய அளவை விட அதிகமாக இருப்பதால் டெல்லி மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் சூழ்ந்துள்ள வெள்ளம் வடியாமல் உள்ளது. டெல்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்களில் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் டெல்லியில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாநகரில் தேங்கியுள்ள நீரின் அளவு குறையாமல் இருந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி யமுனை நதியின் நீர்மட்டம் 205.48 உள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள பியாஸ் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்நிலையில் மண்டி மாவட்டத்தில் ஓடும் பியாஸ் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. புராணி மண்டி, மண்டி மாவட்டங்களை இணைக்கும் விக்டோரியா நடைபாலத்துக்கு கீழே நீர் ஆர்ப்பரித்து ஓடும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து 500 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே நாளில் காவிரி ஆற்றில் 120,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. ஆனால் தற்போது வறண்ட பாறைகளாகவே காவிரி ஆறு காட்சியளிக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து 40 TMC நீர் திறந்தால் மட்டுமே ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. ஈரோடு மாநகரின் குடிநீர் தேவையில் முக்கிய பங்கு வகிக்கும் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 436 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.18 அடியாக உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீருக்காக அணையிலிருந்து சுமார் 1100 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் அணைக்கான நீர்வரத்து பெருமளவு குறைந்துள்ளது. வைகை அணை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன வசதிக்காக பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததால் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1986 கன அடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 49.95 அடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 69 கன அடியாகவும் உள்ளது. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.